எனது தோழியர் அனைவரும் திருமணத்திற்கு பிறகு துன்பப்படுறாங்க. அதனால் திருமணம் செய்யாமல் வாழ நினைக்கிறேன். குடும்பத்தினரை சமாளிக்கக்கூடிய வழி சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களை மாதிரி இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் கூட நான் இப்போ நல்லா நிம்மதியாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் திருமணம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, இப்போ நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர். இது முக்கியமாக வந்து பெற்றோர்கள் அவங்கள என்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கு குறிப்பாக மகளுங்கும்போது கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவங்க நல்லா செட்டில் ஆகணும்னு அதை பார்க்கணுங்கிறது ஆசை. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அது ஒரு பெரிய கடமை, நல்லபடியாக அவங்கள செட்டில் பண்ணி விடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த பெண்கிட்ட பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான், எனக்கு வந்து என்னோடய தோழிகள்லாம் திருமணமாகி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது, நான் ஏன் திருமணம் செஞ்சுக்கணும், நான் வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னே ஒரு பெண் என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேசுகிறதா அந்த பக்கம் பேசுகிறதாங்கிறது ஒரு பெரிய டிபேட் தான். இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா, திருமணம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான தேவைகள், மன ரீதியான தேவைகள், அதே சமயம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, எதிர்காலத்தில் வேண்டிய உங்களுக்கு வேண்டிய துணை, ஒரு வாழ்க்கை துணை, இதெல்லாம் வேணும். வாழ்க்கை துணை இல்லை, அவங்களோட அந்த குடும்பம்ங்கிறதும் மொத்தமாக உங்களுக்கு தேவை. இதெல்லாம் வேணும்னு நினச்சி தான் நம்ம திருமணங்கிற ஒரு ஏற்பாட்டை நாம் வந்து பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆகுது, இப்போ பெண்களுக்கும் ஓரளவு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்குது, சம்பாதிக்க செய்கிறாங்க, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது தனக்கு வேண்டிய வாழ்க்கையை தானே உருவாக்கி கொள்ள முடியும், நான் வீடு வாங்கிக்க முடியும், நான் கார் வாங்கிக்க முடியும், நான் அதை நானே ஓட்டிக்க முடியும், எனக்கு எதுக்கு வந்து கல்யாணம், எதுக்குமே தேவையில்லைன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் இருந்தாலும் அந்த குடும்பம் அப்படிங்கிறது உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட அந்த குடும்பம்ங்கிற அமைப்பு இருக்கும்போது தான் ஒரு முழுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதுக்காகவாவது நீங்கள் திருமணங்கிறத செஞ்சுக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் தோழிகளுடைய வாழ்க்கையில் திருமணங்களில் பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. இப்போ அதையெல்லாம் பார்த்து பயப்படுறத விட்டுட்டு அதில் நமக்கு என்ன பாடம் கிடைக்குது, நாம் என்ன அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையில் அந்த தவறுகள் நிகழாமல் எப்படி பார்த்துக்கலாம், அப்படி சிந்திச்சிங்கன்னா நிச்சயமாக சிறப்பாக திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். கொஞ்சம் தியானம் பழகுனீங்கன்னா இந்த பயமெல்லாம் போயிடும், ஆல்ஃபா தியானம் பழகுனீங்கன்னா எல்லாரையுமே ஈஸியாக சமாளிக்க முடியும், ஆழ்மனதோடு பேசி நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதனால் இப்போ பெற்றோர்களை சமாளிக்கிறதுங்கிறத விட திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு புகுந்த வீட்டில் எப்படி நல்ல உறவுகளை உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறதுக்கும் ஆல்ஃபா தியானம் உதவும். அதனால் உங்கள் திருமணம் நீங்கள் ஆல்ஃபா தியானம் பழகுனீங்கன்னா நிச்சயம் வெற்றிகரமாக தான் இருக்கும்.